தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து அரசரின் அன்பில் வளர்ந்த இறைகுலமே, ஆண்டின் பொதுக்காலம் 34 ஞாயிற்று திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்துள்ள அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று கிறிஸ்து அரசர் பெருவிழாவை தாய் திருச்சபை கொண்டாடி மகிழ்கின்றது. கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் நினைவு கூறப்படுகின்ற வேளையில், அன்று நீ யூதரின் அரசனானால் உன்னையே நீ விடுவித்துக்கொள் என்று எள்ளி நகையாடிய காட்சியை நாம் நினைவு கூறுகின்றோம். இவர் யூதர்களின் அரசன் என்று கிறிஸ்து அரசருக்கு அன்றே முடிசூட்டு அவரது சிலுவையில் எழுதி வைத்தார்கள். அதனை நினைவு கூறும் வகையில் பொதுக்காலம் இறுதி நாளில் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். என்றும் அரசர் கிறிஸ்துவின் பெயரை சொன்னால் மூ உலகமும் ஆர்ப்பரிக்கும். கிறிஸ்து அரசர் பெருவிழா பொருள் உள்ளதாகவும் பொருத்தமானதாகவும் அமைந்திருக்கின்றது என்பதை நமது மனதில் பதிவு செய்து திருவருகை காலத்தை வரவேற்க ஆயத்தமாவோம். கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடும் நாம் இயேசுவை நம் தலைவராக ஏற்று ஏழைகளின் வாழ்வு ஏற்றம் பெற இன்றைய திருப்பலியில் முழுமையாக கலந்து கிறிஸ்து அரசனின் நல்லாசிர் பெற ஜெபிப்போம். வாரீர். இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலியானது ஒரு குடும்பத்தினர் தனது மகளை டெங்கு காய்ச்சலிலிருந்து நலம் தந்து பாதுகாத்ததற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தி இடுப்பு வலி, கால் வலி மற்றும் அனைத்து கஷ்டங்களிலிருந்து முழுமையான சுகத்தை தந்து குடும்பத்தை தொழிலை நிறைவாக ஆசிர்வதிக்க இதோ இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். நமது குடும்ப கருத்துகளையும் இறைவனது பாதத்திலே சமர்ப்பிப்போம். இறையா சிறை பெறுவோம். பல்வேறு விதமான சூழல்கள் நம்மை சுற்றி இருக்கின்றன. பய உணர்வுகள், அச்சங்கள். இதோ இந்த வேளையிலே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறதே என்ற ஒரு மன கலக்கங்கள், குமுறல்கள். இந்த சூழ்நிலையில் கடவுள் இதோ இந்த அரசராம் இயேசு கிறிஸ்து என்னை மீட்பார், என்னை வழிநடத்துவார் என்கிற ஒரு சிந்தனையோடு விடுதலை உணர்வோடு வாழ, சுதந்திரமான ஒரு மனநிலையோடு இருக்க இந்த வேளையிலே அவரது அருளை சிறப்பாக கேட்டு ஜெபிப்போம். அச்சமில்லை, அச்சமில்லை, ஆண்டவரில் வாழும் போது அச்சமில்லை. இணைந்து பாடுவோம். அச்சமில்லை, அச்சமில்லை, ஆண்டவரில் வாழும் போது, ஆண்டவரில் வாழும் போது அச்சமில்லை. மறுபடியுமாக, அச்சமில்லை, அச்சமில்லை, ஆண்டவரில் வாழும் போது, ஆண்டவரில் வாழும் போது அச்சமில்லை. லீவிய தானின் தலையை நசுக்கி காட்டு விலங்கிற்கு கொடுத்தாரே. லீவிய தானின் தலையை நசுக்கி காட்டு விலங்கிற்கு கொடுத்தாரே. தீமைகளை வேறறுப்பார் நன்மை தந்து காத்திடுவார், நன்மை தந்து காத்திடுவார். அச்சமில்லை, ஆண்டவரில் வாழும் போது அச்சமில்லை. மறுபடியுமாக, அச்சமில்லை, ஆண்டவரில் வாழும் போது.
என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானியரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய என்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியருள தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உமது தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக, ஆதியிலிருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமீன். இல்லாம உள்ள இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. வீற்றிருப்பவரே எங்கள் மேலிருக்கமாயிரும்.
ஏனநில்லேசு கிறிஸ்து நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இன்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்த உமது திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானீரே, அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்கு உரிய உமக்கு பணி புரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது திருமகனும் எமது மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-3 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் உம் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய், நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லோரும் அரசை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். இது ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 12-20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து
தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்குட்படுத்தினார். அம்மகனால்தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். அவர் கட்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்கு படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கம் அவரே. எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதி நரசு போற்ற பெறுக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறைவசனங்கள் 35-43 முடிய. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய்? நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதில் உரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்பு வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு அனைத்துலகின் அரசர் என்ற ஒரு பெருவிழாவை நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம். அரசர் அப்படின்னு சொன்னாலே என்ன ஞாபகம் வரும் எல்லாருக்கும்? பொன்னியின் செல்வன் சொல்லிடாதிய, வேற அரசன் அப்படின்னு சொன்னாலே ஒரு நாடு நாட்டுக்கு தலைவன் அப்படின்னு தான் ஞாபகம் வரும். நாட்டு மக்களை ஆளக்கூடியவன், அவனுக்குத்தான் எல்லா விதமான வலிமையும் அதிகாரமும் இருக்கிறது. அரசன் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அரசனுக்கும் மேலே, இந்த மனிதர்கள் அனைவருக்கும் மேலே கடவுள்,
நிரந்தரமான அரசர், எப்பொழுதுமே அரசராக இருக்கக்கூடியவர் இருக்கிறார் என்கிற ஒரு உண்மையை நாம் சற்றை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஏன் இந்த நாட்டு அரசர்கள் ஒரு சில நேரங்களில் நெறி தவறுவாங்க, நீதி தவறுவாங்க, ஒரு சில நேரங்களில் வந்துட்டு அவங்களுக்கு செய்கிறது என்னன்னே தெரியாமல் மக்களை ஆட்டி படைப்பார்கள். அவர்கள் அதிகாரத்தினுடைய விளிம்பிலே மக்களை வைத்து மக்களை சித்திரவதை செய்வார்கள். ஒரு சில அரசர்கள் நல்ல ஆட்சி செய்வாங்க. அப்படித்தான் ஒரு அரசர் ஒருத்தர் வீட்டினுடைய மேலே நின்று காலையில் எந்திரிச்சு அப்படியே வெளியில் எந்திரிச்சு வர்றார். வந்து வெளியில் நின்று அப்படி பார்க்குறார். அப்போ தான் தூங்கி எந்திரிச்சு வர்றார். பார்க்கும் பொழுது அப்படி பார்த்துட்டு இப்படி திரும்புகிறாரு. திரும்பின உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூண் அதில் தலை இடித்து தலை அப்படி வீங்கிடுது. இப்படி வைக்கிறாரு, அப்படி அப்படியே புடைச்சிக்கிட்டு வருது. உடனே இவருக்கு பயங்கரமான ஆத்திரம். யார் மேலே அப்படின்னா, அவர் வெளியில் நின்றார்ல, வெளியில் நிற்கும் பொழுது தூரத்தில் ஒருத்தர் போயிட்டுருக்கார், ஒரு இளைஞன் போயிட்டுருக்கார். அவரை பார்த்துட்டு பார்த்த உடனே திரும்புகிறார். கிராமங்களில் வழக்கமாக நம்ம என்ன செய்வோம், இந்த மூஞ்சியில் முழிச்சதுனால தான் எனக்கு எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே போல் அந்த அரசர் என்ன செய்கிறாரு, அந்த அப்போறானே ஒரு இளைஞன், அவனை பார்த்ததுனால தான், அவன் மூஞ்சியில் முழிச்சதுனால தான் எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்ற உடனே படை வீரர்களை ஓடி வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. படை வீரர்கள்லாம் வேகமாக ஓடி வர்றாங்க. இதோ அந்த இளைஞன் போய்கிட்டு இருக்கான்ல, அவனை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்றாரு. எல்லோரும் போயிட்டு பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க. இவனுக்கு ஒன்றும் தெரியலை, ஏன்னா பின்னாடி போய் பிடிச்சிட்டு அப்படி வர்றாங்க. வந்துட்டு அரசனுடைய முன்னாடி இப்படி நிப்பாட்டுறாங்க. அரசு, நீங்களா, என்ன எதுக்கு பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு கேட்குறாரு அந்த இளைஞன். அப்போ அரசர் சொல்கிறார், டேய், ஓ மூஞ்சியில் முழிச்சதுனால தான் எனக்கு இந்த அடிபட்டிருக்கு, அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், உனக்கு 25 சவுக்கடிகள் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறார். சொன்ன உடனே அந்த இளைஞன் அப்படியே சிரிக்கிறான் பயங்கரமாக. ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்குறார். ஏன் மூஞ்சியில் நீங்கள் முழிச்சிங்க அப்படின்றதுக்காக இப்போது நான் வந்துட்டு என்னது பேட் லக், எனக்கு வந்துட்டு என் மூஞ்சில் முழிச்சா சரி இருக்காது அப்படின்றது மாதிரி நீங்கள் சொல்லிட்டு எனக்கு சவுக்கடி கொடுக்க போகிறீங்க, 25 சவுக்கடி. அப்போது 25 சவுக்கடி வாங்கக்கூடிய நான் வந்துட்டு ஒரு லக்கு இல்லாதவன், ஒரு ஒரு முக அந்த இது இல்லாதவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் இப்போ உங்கள் மூஞ்சில் முழித்ததுனால எனக்கு என்ன ஆகப்போகுது, 25 சவுக்கடி கொடுக்க போகிறீங்களே, வரப்போகுதே. அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு லக்கு இல்லாமல் இருக்கிறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மூஞ்சியில் முடிச்சதுனால எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் மூஞ்சி எப்படிப்பட்ட ஒரு மூஞ்சியாக இருக்கும் அப்படின்றது மாதிரி திருப்பி சொல்கிறான். அப்போ தான் அரசனுக்கு புரியுது, ஆகா, நாம் அவன் மூஞ்சியில் முடித்ததுனால லேசான ஒரு காயந்தான், ஆனால் நம்ம மூஞ்சியில் முடித்ததுனால இவனுக்கு 25 சவுக்கடிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போது நாம் தான் ஒரு பெரிய ஒரு கயவன் அப்படின்றது மாதிரி அவன் புரிஞ்சுக்கிறான் கடைசியில். ஆக, அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த வேளையிலே நாம் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவரை மக்கள் எப்படி பார்த்தார்கள் என்றால், அல்லது எப்படி இந்த விவிலியம் சுட்டி காண்பிக்கிறது என்றால், அவரை ஒரு அரசராக எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே கபிரியல் தூதர் அன்னை மரியாவிடமும் யோசேப்பிடமும் சொன்னது இதுதான், இதோ இவர் இந்த உலகத்தை அரசாழ்வார், யாக்கோவின் குலத்திலே இவர் தோன்றி இந்த மக்களை மீட்டெடுப்பார், ஆக அரசனாக இவர் என்றும் வாழ்வார். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இயேசு கிறிஸ்து அரசரான குழந்தை, அரசராக இருக்கும், என்றென்றும் இந்த உலகத்தை அரசாளும் என்று சொல்லுகிறார். அதே போல அதற்கு அடுத்து இயேசுவின் பிறப்புக்கு பின்னர் பார்க்கிறோம், அங்கே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, ஆடுகள் மேய்ச்சிட்டு இருக்காங்க இடையர்கள். இதோ மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன், ஏன், தாவீதின் ஊரிலே உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார், அதாவது மெசியா பிறந்திருக்கிறார். மெசியா மீட்பர் என்று சொன்னால் அரசர், இதோ இந்த அரசர் இந்த உலகத்திலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அங்கும் இயேசு கிறிஸ்து அரசராக சுட்டி காண்பிக்கப்படுகிறார். அதுக்கடுத்து பார்க்குறோம், ஞானிகள் அங்கே ஏரோது அரசன்ட்டு போயிட்டு கேட்குறாங்க, அரசர், இதோ இந்த தாவீதின் ஊரிலே அரசர் பிறந்திருக்கிறாராமே, அவர் எங்கே பிறந்திருக்கிறார், எங்கே அப்படின்றது மாதிரி சொல்லும் பொழுது, அவர்களும் இயேசுவை அரசராக சுட்டி காண்பிக்கிறார்கள். அதற்கடுத்து பார்க்குறோம்,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசியில் இறக்கிறார். இறக்க போகிறதுக்கு முன்னாடி சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்டிருக்கக்கூடிய அவரையும் பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, அதுதான் இன்றைக்கி நற்செய்தி பகுதியில் வந்திருக்கு. மூன்று விதமான கதாபாத்திரங்கள் இங்கே ஆண்டவர் இயேசுவை இவர் அரசர், மீட்பர், மெசியா என்று சுட்டி காண்பிப்பதை பார்க்கிறோம். எப்படி அப்படின்னா, முதலாவதாக யார் சொல்கிறது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள், பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க, பிறரை விடுவித்தான் இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும். மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால், அரசரானால், அரசரானால் இவனையே மீட்டுக் கொள்ளட்டும், விடுவித்துக் கொள்ளட்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். அதற்கடுத்து ரெண்டாவது கதாபாத்திரம் யார் அப்படின்னா, படைவீரர்கள். படைவீரர்கள் என்ன சொல்கிறாங்க, படைவீரர்கள் அவங்களுக்கு வந்துட்டு ஆண்டவர் இயேசுவுக்கு அந்த புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசரானால் உன்னையே காப்பாற்றிக்கொள், உன்னையே காப்பாற்றிக்கொள், நீ யூதரின் அரசனானால் அங்கும் இறக்கும் தருவாயிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசனாக சுட்டி காண்பிக்கப்படுகிறார். மூணாவது கதாபாத்திரம் யார், ரெண்டு கதாபாத்திரம் நானே சொல்லிட்டேன், மூணாவது கதாபாத்திரம் இன்னைக்கு நற்செய்தி பகுதியில் ஃபஸ்ட்டு மக்கள், ரெண்டாவது படைவீரர்கள், மூன்றாவது சொல்லுங்க சத்தமா, கல்வர்கள். ரெண்டு கல்வர்கள் இருக்கிறாங்க, அதில் ஒரு கல்வன் நல்ல கல்வன் சொல்லுவோம், இரண்டாவது கல்வன் கெட்ட கல்வன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு கல்வன் வந்துட்டு ஆண்டவர் இயேசுவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறார், அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை, அவனையே நீ நிந்திக்கிறாய், பழிக்கிறாய். அப்போது கடைசியில் சொல்கிறாரு அந்த நல்ல கல்வன், இயேசுவே நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும் பொழுது என்னை நினைவிற்கொள்ளும், உமக்கு ஆட்சி உரிமை இருக்கிறது. இந்த உலகத்தில் நீர் ஒரு மனிதனாக இருந்திருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தில் மட்டும் கிடையாது, விண்ணுலகத்திலும் உமக்கு ஆட்சி உரிமை இருக்கிறது. நீங்கள் தான் எங்களை வந்துட்டு பார்க்கணும், நாங்கள் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் நாங்கள் தேடும் பொழுது எங்களை மன்னித்து நீங்கள் தான் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு தீர்ப்பிட்டு உமது ஆட்சி உரிமையில் எங்களுக்கு பங்குதாரம் என்று சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவர் எப்பொழுதுமே அரசராக சுட்டி காண்பிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அரசருக்குரிய பண்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அரசராக இருக்கிறார் என்றால் அவரிடம் இருந்த பண்பு என்ன, எப்படிப்பட்ட ஒரு பண்பை எந்த ஒரு அரசனும் வைத்து கொள்ள வேண்டும், ஏற்று வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை அல்லது ஒரு விதமான சந்தேகத்தை இதோ இந்த வேளையிலே நாம் கேட்க வேண்டும். வேற ஒன்றுமே கிடையாது, ஆண்டவர் இயேசுவிடம் இருந்தது அவருடைய அந்த பணிவு, பணிவோடு சேர்ந்த பணி வாழ்வு. அதைத்தான் லூக்கா எழுதிய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். நான்காவது அதிகாரம் 16-19 இறைவசனங்கள் சொல்லுகின்றன. எளியோர்க்கு நற்செய்தி நல்கிடவே, சிறைப்பட்டோர் விடுதலை வாழ்வு வாழ்ந்திடவே, நோயுற்றோர் நோய் நீங்கி நலம் பெறவே, நிறைவாழ்வில் சாட்சியங்கள் பகர்ந்திடவே, உன்னை கண்டேன் உண்மை கண்டேன் உடனே வா என்றேன், உள்ளம் கண்டேன் உன்னில் கண்டேன் உறவில் வாழ் என்றேன். ஆக ஒரு புதிய சகாப்தத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது வாழ்க்கையின் வழியாக இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டுகிறார். புதிய அணுகுமுறையை, எளியோருக்கு நற்செய்தி சொல்ல, சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்க, நோயுற்றோரை நோயிலிருந்து விடுவிக்க, யார் யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்வை இழந்து வதங்குகிறார்களோ அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க, அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த புதிய அரசரினுடைய அந்த பரிமாணமாக, ஒரு புதிய அணுகுமுறையாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை தான் அரசரினுடைய அணுகுமுறை. அடக்குமுறையோ இல்லை அதிகாரத்துவமோ அரசரினுடைய அணுகுமுறை கிடையாது. அது பணத்தினாலே பதவியினாலே இருக்கக்கூடியது. ஆனால் ஒரு உன்னதமான ஒரு அரசர் என்பவர் மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு மனிதராக இருக்கக்கூடியவர், மற்றவர்களை நேசிக்க, மற்றவர்களுக்கு பணி செய்ய, மற்றவர்களுக்கு பணிவோடு இருந்தவர்களுக்கு சேவை செய்ய அழைக்கப்படுபவர்தான் உண்மையான அரசன். அதைத்தான் இங்கே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காண்பிக்கிறார். அவர் ஒரு நல்ல அரசராக இருந்திருக்கிறார் என்றால் இந்த உலகத்தை
ஆட்டி ஆட்டி படைக்காமல் ஆண்டு வழி நடத்துகிறார் என்றால் அவரது அந்த பணிவு, பணிவோடு கூடிய அந்த பணி வாழ்வு இவைதான். ஒரு முறை ஐரோப்பிய யூனியன், அந்த யூனியன் ஐரோப்பிய நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு யூனியனாக இருக்கின்றன, அவைகள் உருவாக்கி 40வது ஆண்டு விழாவை அங்கே கொண்டாடுகிறார்கள். கொண்டாடும் பொழுது அந்த ஐரோப்பிய யூனியனுடைய அந்த செயலர் செக்ரட்டரி யார் அப்படின்னா குல்லர் அப்படின்றவர், ஸ்டான்லி குல்லர் அப்படின்றவர். அவர் அன்னை தெரசாவை அங்கே அந்த விழாவிற்கு அழைத்திருக்கிறார். அழைச்சு அங்கே மக்கள் மத்தியில் அன்னை தெரசாவை அறிமுகப்படுத்துகிறார். ஒரு குறும்படம் ஒன்று அவரை பற்றி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மக்களிடம் சொல்லும் பொழுது, அங்கு உள்ள அந்த சங்க பிரதிநிதிகளிடம் சொல்லும் பொழுது அவர் சொல்லுவது, இந்த உலகத்தினுடைய வலிமையான ஒரு மா மனிதையை உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன், வேற யாரும் கிடையாது, மா மனிதை அப்படின்றவங்க அங்கே குள்ளமாக அப்படியே கூணி குறுகி உட்கார்ந்திருக்கக்கூடிய அன்னை தெரசா, இவர்தான் உலகத்தினுடைய வலிமையான ஒரு மாமனிதை. ஏன் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது, எதற்காக, காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது, அவர்தான் இந்த உலகத்திலே பணிவோடு கூடிய ஒரு பணிவாழ்வை வைத்திருக்கிறார். பணிவாழ்வு, அவரது அந்த பணிவாழ்வு இந்த உலகம் முழுவதையுமே கட்டி போட்டிருக்கிறது. எத்தனையோ பேருக்கு நன்மை செய்திருக்கிறார், நல்லது செய்திருக்கிறார். அவரது அந்த பணிவு இத்தகைய ஒரு மேன்மையான ஒரு மாமனிதையாக உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்று நாமும் ஒரு சில பேருக்கு அரசராக நாம் பார்க்கப்படலாம், தெரியப்படலாம். ஒரு சில பேர் நம்மளை பார்த்து அரசன்றாவன் அப்படின்னு சொல்லலாம். எப்பொழுது நாம் பிறரை அடக்கி ஆளும் பொழுதுதான், மற்றவர்களை மட்டப்படுத்தும் பொழுதுதான், மற்றவர்களை தேவையில்லாமல் பழி போட்டு, நீதி இல்லாமல், நியாயம் இல்லாமல், நேர்மை இல்லாமல் மற்றவர்களை நாம் உதாசீனப்படுத்தும் பொழுதுதான். இல்லை என்பதற்குரியவர்களை, எப்பொழுது பிறரை மனிதர்களாக நாம் பார்க்கிறோமோ, நமது சகோதர சகோதரிகளாக நாம் பார்க்கிறோமோ, அப்பொழுது அந்த இடத்திலே நம்மை பேரரசர்களாக மற்றவர்கள் பார்ப்பார்கள். ரோமையர்கள் எழுதிய திருமுகத்திலே புனித பவுல் 12:10-14 முடிய உள்ள இறைவசனங்களிலே மிக அழகாக சொல்லுவார், இதோ இவர்களை, உங்களது அருகில் இருப்பவர்களை உங்களது சகோதர சகோதரிகளாக பார்த்து அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். சகோதர சகோதரிகளாக நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கும் பொழுது, அவர்கள் எதிர்த்து நிற்பவர்கள், எதிரே நிற்பவர்கள் நம்மை மாபெரும் அரசனாக பார்ப்பார்கள். அன்புக்குரிய, பணிவோடு கூடிய, நன்மைத்தனமிக்க ஒரு அரசனாக நம்மை பார்ப்பார்கள். அதற்காக நம்ம வந்துட்டு மற்றவங்களுக்கு முன்னாடி அரசனாக இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்திருக்க தேவையில்லை. மாறாக நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை வைத்து நம்மை அரசனாக பார்ப்பார்கள். அத்தகைய ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை இதோ இந்த வேளையிலே கேட்டு பிறர் மத்தியிலே நன்மை செய்து வாழ்ந்து அதன் வழியாக நாமும் இயேசுவைப் போல அரசர்களாக உருமாற நாம் இந்த வேளையிலே இறை ஆசிரியை கேட்போம். ஆமீன். எழுந்து நிற்போம், நமது விசுவாசத்தை நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மகன் தூயாவியராய் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறேன். தூயாவியை நல்லமையாய் இறை மகன் மமக்காய் மனிதரனாய் கண்ணீ மறியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர்த்து எழுந்தார் ஏற்பின் மீது வெற்றி கொண்டார் விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார் உலகம் முடியும் காலத்திலே திரும்பவும் வந்திடுவார் தூய அபியரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன் பாவ
மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் இணைந்திடுவே. திருவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நீரை வாழ்வை உறுதியுடன் நம்புகிறேன். நமது அரசரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது தேவைகளை அறிந்தவராய் அனைத்தையும் நன்மைத்தனங்களாக மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் நமது தேவைகளை இறைவனது பாதத்திலே சமர்ப்பிப்போம். உலகை படைத்தாலும் இறைவா, உம் திரு அவையில் உள்ள அனைவரும் இயேசு கிறிஸ்துவை தம் இதய அரசராக ஏற்று அவரின் இறை அரசு இவ்வுலகின் எத்திசையிலும் பறைசாற்றவும், உலக மக்கள் அனைவரும் அவரின் அரசில் இணைத்திட ஒரு மனிதனராய் உழைக்க தேவையான வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஏழை எளியோர்களுக்கு தன்னை இணைத்துக் கொள்கின்ற எங்கள் அரசராகிய இயேசுவே, இந்நாளில் உழவும் மனிதருக்கு உதவி செய்யும் தாராள மனத்தை நாட்டை ஆளும் தலைவருக்கு அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைவருக்கும் வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் பங்கில் உள்ள குடும்பங்களில் உள்ள அனைவரும் உமது மகத்துவத்தை அறிந்து உம்மை தங்கள் இல்லங்களின் அரசராக ஏற்று தங்களின் வாழ்க்கை முறையால் தமக்கு அருகில் இருப்போருக்கு உம் இறையரசின் சாட்சிகளாய் வாழ்ந்து காட்டிட தேவையான வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் நித்திய ஆயனும் அரசனுமாகிய இயேசுவே, மூவுலகிற்கும் அரசனாகிய நீர் மனிதனாக வாழ்ந்தபோது கடைபிடித்த எளிமையும் தாழ்ச்சியும் எங்கள் வாழ்விலும் கடைபிடிக்க உமது அருளை பொழிந்தருளை இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான எம் இறைவா, இயற்கை பேரிடராலும் பொருளாதார மாற்றங்களால் அவதிப்படும் மக்களுக்கு நலமும் வளமும் நிறைவான வாழ்வும் கிடைத்திடவும், ஆழ்வோரின் கரிசனையும் பாதுகாப்பும் பெற்றிடவும், சிரமமின்றி பொருளாதார ஏற்றம் பெற்றிட தேவையான வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் அரசரே, அமைதியின் தூதுகளாய் எங்களை பயன்படுத்தவும் என்னும் இறைவேண்டல் ஒவ்வொரு மனதையும் மனதிலும் உருவாக்க வேண்டுமென்றும், அனைவரும் பகையின்றி போரின்றி நேசக்கரம் நீட்டி ஒற்றுமையுடனும் செயலாற்றவும் வேண்டிய நல் மனத்தை தந்தரல வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். உதவி செய்பவரே இறைவா, எம் இளைஞருக்காக உம்மை மன்றாடுகின்றோம். இவர்கள் கடவுளின் பிள்ளைகளாய் நற்செயல்கள் அனைத்தையும் செய்ய தகுதி பெறவும், ஞானத்தோடு அனைத்தையும் செய்து முடிக்கவும், தீமைகளிலிருந்து விலகி உம்முடைய சாட்சிகளாய் அவர்கள் வாழ அவர்களை ஆசீர்வதித்து வழிபடுத்தியறல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்பாண்டவரே, இதோ உமது அன்பு பிள்ளைகள் உம்மை நாடி வந்திருக்கிறார்கள். நீரே எங்களுக்கு எல்லா அரசராக, வழிகாட்டுபவராக, ஆசிரியராக, தகப்பனாக, தாயாக இருந்து வழிநடத்துவீர். எங்களது தேவைகளை நேரே நிறைவேற்றுவர் என்ற சிந்தனையோடு வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பு கரத்தால் ஆசிர்வதித்து தொடர்ந்து உமது மேலான ஆசிர்வாதங்களை எங்களது நாங்கள் கேட்கக்கூடிய வரங்களாக தந்து எங்களை வாழ வைக்க வேண்டுமா? எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். பெற்றுக்கொண்டும் இறைவன் என்னென்று வாழ்த்து பெறுவராக. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பழியெல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பழிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உமது திருமகனை கொடுத்தருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. ஆண்டவரான தூயவரே தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நீவும் உடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தே இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலி பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்பு கொடுத்து மனிதருக்கு மீட்பு அளிக்கும் அருளடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சி. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து அதை பிட்டு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து
இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறே தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக கையளிக்கப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்காயர் ஸ்டீபன், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வரை செய்தரலும். அன்பாண்டவரே, இதோ இந்த ஆலயத்திலே கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உமது அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விரைவாக ஆசீர்வதியும். பல்வேறு விதமான தேவைகள், வீட்டினுடைய பிரச்சனைகள் தீர, வீட்டிலே நல்ல காரியங்கள் நடக்க, குறிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்க, இனமாக பிள்ளைகள் நல்ல முறையிலே நல்லதொரு வழியிலே நடக்க, ஆன்மீக பயணத்திலே ஒழுக்க நெறியிலே இனமாக பல திறமைகளிலே திறன்களிலே வளர்ந்த அந்த பிள்ளைகள் என்னாலும் உமது அன்பு பிள்ளைகளாக வாழ வளர, இனமாக ஆண்டவரே இதோ முதியவர்களுக்காக, வயது முதிர்ந்த நோயாளிகளுக்காக சிறப்பாக ஜபிக்கக்கூடிய இந்த வேளையிலே அனைத்து தீமைகளிலிருந்தும் துன்பத் துயரத்திலிருந்து விடுதலை செய்து ஒவ்வொருவரையும் காப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அடைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திரு தூதர்களுக்கும் ஒளிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவருமே பேறு பெற்றோர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சகாவரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணகாட்சியில் அவரோடு என்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உமை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று.